அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு அவர்கள் தகுதியானவரா என்று யோசிக்க வேண்டும். இல்லையில் நமக்கு தேவையில்லாத சில விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். இன்றைக்கு கதை கேட்போம் பகுதியில் நம்ம கேட்க போகிற கதை தவளையும் சுண்டலியும். கதை கேட்கறதுக்கு முன்னாடி சூர்யா தமிழ் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு அழகான குளம். அந்த குளத்திற்கு அருகில் ஒரு மரப்பொந்து இருக்குது. அந்த மரப்பொந்தில் சுண்டலி ஒன்றும் வசித்து வருகிறது. அந்த சுண்டலிக்கு குளத்தில் வசித்த தவளையுடன் நட்பு ஏற்படுகின்றது. தினமும் அந்த தவளையும் எலியும் வந்து அங்கே சந்தித்துக்குதுங்க. தினமும் தவளையும் எலியும் அந்த இடத்தில் சந்தித்து கொள்கின்றன. ஒரு நாள் எலி தவளை நீரில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தது. உடனே எலி தவளையிடம், எனக்கும் நீச்சல் கற்றுத்தர முடியுமா அப்படின்னு கேட்குது. தவளையும், நாளைக்கு உனக்கு நீச்சல் கற்றுத்தருகிறேன் அப்படின்னு கூறிட்டு போகுது. அடுத்த நாள் சுண்டலிக்கு நீச்சல் கற்றுத்தருவதாக கூறிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றினால் வந்து கட்டிக்குது. அப்போ மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது. உடனே தவளை தன்னோட உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக சுண்டலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது. தண்ணீரில் மூழ்கிய சுண்டலி மூச்சு திணறி இறந்து போகிறது. அதன் உடல் மேலே மிதந்த போதும் அதனுடைய கால்கள் தவளையோட கால்கள்லேயே வந்து கட்டப்பட்ட நிலையில் இருக்கு. அதே சமயம் தண்ணீரின் மீது சுண்டலி செத்து மிதந்ததை கண்ட கழுகு கீழ் நோக்கி வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு உயர பறக்கிறது. அதனுடன் சேர்ந்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தோட பிடியில் சிக்குகிறது. இரண்டு விருந்து கிடைத்த சந்தோஷத்தில் பருந்தானது தவளையும் வந்து கொன்று தின்று விடுகிறது. ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அதற்கு அவர்கள் தகுதியானவரா என்று யோசிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த தவளைக்கு நேர்ந்த கதிதான் நமக்கும் ஏற்படும்.